ஒரு அரசு சில நடவடிக்கைகளை தொடங்குது அப்படின்னா அதற்கான அடிப்படை காரணங்கள் தான் இருக்கும் நீங்கள் ஒரு மின்துறையினுடைய அதிகாரமிக்க பொறுப்பில் இருந்தவங்க உங்களுக்கு தெரியும் ஒரு கனெக்ஷன் கொடுக்கும்போது எவ்வளவு பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்தால் அந்த கனெக்ஷன்ஸை நீங்கள் அவங்களுக்கு கொடுப்பீங்க எளிதில் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இன்று ஆதார் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லுவது அதற்கு பேசிக் கம்யூனிட்டிஸாக இருக்கக்கூடிய ஏற்கனவே ஒரு ரேஷன் கார்டு காப்பி ஏற்கனவே ஒரு வீட்டு வரி ரசீது நிலம் யார் பேரில் இருக்குது இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு கனெக்ஷன் கொடுப்பாங்க இந்த சப்போர்ட் எவிடன்ஸாக இதனால் பல விஷயத்தை நாங்கள் ஸ்க்ரூட்னைசிங் பண்ண போகிறோம் நெறிப்படுத்த போகிறோம் அப்படின்னா எதை நெறிமுறைப்படுத்த முடியும் எதை நெறிப்படுத்துகிற கேட்குறாங்க அரசாங்கம் வந்து ஒரு புதிய முயற்சியை எடுக்கும்போது அந்த முயற்சியை எடுப்பதனுடைய நோக்கம் என்ன அந்த முயற்சியினால் விளைவிக்கக்கூடிய நன்மைகள் என்ன இவைகளெல்லாம் வந்து ஆராய்ந்து பார்த்து தான் வந்து அரசாங்கத்தில் வந்து ஒரு முடிவெடுப்பாங்க இந்த ஆதார் அட்டையை இணைப்பதற்கான முடிவு எடுக்கும்போது அவங்க என்ன ஆதாயம் கிடைக்கும் இந்த மின்சார வாரியத்தில் உள்ள மின் மின் நுகர்வோர்கள் அனைவருமே தங்களுடைய மின் ஆதார் அட்டையை இணைக்க வேண்டும் என்று சொல்லும்போது இதனால் என்னென்ன பயன்கள் மின்சார வாரியத்திற்கு கிடைக்கப் போகின்றது என்பதை சொல்லவில்லை ஏனென்றால் எல்லா தகவல்களுமே இந்த மின்சார கணக்கு இந்த மூணு கோடி மின் நுகர்வோர்கள் அனைவருடைய தகவல்களுமே மின்சார வாரியத்திடம் இருக்கிறது ஏனால் ஒரு மின் ஒரு புதிய இணைப்பு கொடுக்க வேண்டுமென்றால் அவர்கள் கேட்க கேட்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் அவர்கள் என்னென்ன என்னென்ன தகவல்கள் வேண்டுமோ அவைகளையெல்லாம் பெற்றுத்தான் அவர்கள் புதிய மின் இணைப்பு கொடுக்கின்றார்கள் இந்த ஆதார் அட்டை அதில் எந்த வகையில் பயன்பட போகின்றது என்று தெரியவில்லை ஏனென்றால் ஆதார் அட்டையை வைத்து அவர்கள் நுகர்வோர்களுடைய மற்ற அவர் ஆதாரத்தில் இருப்பதே அவர்களுடைய பெயர் பிறந்த தேதி அவருடைய விலாசம் ஆனால் பெண்ணா என்கின்ற அந்த இந்த விவரம் மட்டும்தான் அதில் இருக்கிறது ஆனால் அவர்கள் அவர்களை ஆனால் அவர்களை ட்ராக் பண்ண முடியும் எங்கே இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றியான தகவல்கள் கிடைக்கும் இதை வைத்துக்கொண்டு மின்சார வாரியம் என்ன லாபம் செய்ய அடையப் போகின்றது என்று தெரியவில்லை அதனால்தான் வந்து இது ஒரு சிரமத்தை உண்டாக்குகிறதோ கட்டணத்தை கட்டுவதற்கு முன்பாக நீங்கள் ஆதார் அட்டையை இணைத்தால் தான் மின் கட்டணம் கட்ட முடியும் என்கின்ற ஒரு இந்த நிர்பந்தம் கூட என்னிடம் சில பேர் கேட்டார்கள் இது என்ன செய்ய வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் என்றாலும் கேட்டார்கள் எனவே இதற்கு இதற்கு என்ன லாபம் எந்த நோக்கத்திற்காக செய்கின்றார்கள் என்கின்ற அந்த விளக்கம் கொடுக்கப்படவில்லை எந்த முயற்சி செய்தாலும் மக்களுக்கு எந்த ஒரு புதிய முறையை நடைமுறைப்படுத்தும் போது அதனால் விளையக்கூடிய நன்மைகள் என்ன அதன் அந்த அந்த முயற்சி வீண் முயற்சியாக கூடாது என்கின்றதிலே யோசித்து பார்க்க வேண்டும் ஆனால் இதற்கு வந்து விளக்கம் இல்லாதனால் இது எந்த நோக்கத்திற்காக இந்த ஆதார் அட்டையை இணைக்கின்றார்கள் நீங்கள் சொல்லுவது போல நூறு யூனிட்டுக்கான இலவச மின்சாரத்தை நிறுத்தி விடுவார்கள் என்பது இப்போ கூட நிறுத்தலாம் ஆதார் அட்டை இணைத்தால் மட்டும்தான் நிறுத்த வேண்டும் என்றதில்லை இப்போ கூட நிறுத்தலாம் அவர்கள் அது வந்து அரசனுடைய ஒரு கொள்கை முடிவு ஆனால் இந்த ஆதாரை இணைப்பது வந்து எந்த வகையில் அவர்களுக்கு பயன்பட போகின்றது என்று தெளிவாக தெரியவில்லை இப்போ அமைச்சரும் கொடுக்கறாங்க அத்துறையினுடைய செயலாளர் எல்லாருமே என்ன அனுபவம் என்ன அவர்கள் லாபம் வரப்போகின்றது என்ன சொல்கிறார்கள் அந்த விளக்கம் தான் அதுதான் இல்லைன்னு சொல்றாங்க அதான் நீங்கள் பாலிசி டெசிஷன் எடுக்கும்போது அவர்கள் வந்து என்ன செய்யலாம் இந்த 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 புதிய முறையை புன் பின்பற்றும் போது இந்த மின்சார வாரியத்திற்கு என்னென்ன வகையிலே அது ஆதாரமாக ஆதாயம் கிடைக்கும் அல்லது நன்மை கிடைக்கும் என்பதே அவர்கள் கொள்கை முடிவிலேயே சொல்லியிருப்பார்கள் அது அது என்ன கார என்னவென்பதை ஏன் வெளிப்படுத்த மாட்டேங்கிறார்கள் இப்போது சார் சொன்னாங்க அருண் சார் சொல்லும்போது சில விஷயங்களை குறிப்பிட்டு சொன்னாங்க வாக்காளர் அடையாள அட்டையோடு ஆதார் என்ன இணைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ போலியா வாக்காளர் அட்டையை ஒழிக்கிறதுக்கான ஒரு அடிப்படையான முகாந்திரம் வங்கி கணக்கோடு ஆதார் அட்டையை இணைக்கணும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியது அதற்கு காரணம் சில தவறான வங்கி கணக்குகளை முடக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால காரணம் ஆனால் இங்கே ஆதார் அட்டையோடு மின் அட்டையை இணைக்கணும் அப்படிங்கும்போது எதை ஒழிப்பதற்கு எதை நீக்குவதற்கு அப்படிங்கிறது தான் பிரதான கொஷினாக இருக்கும் மத்திய அரசு சொன்ன எல்லா விஷயங்களுக்குமான விளக்கங்களையும் அவங்க கொடுத்து தான் சொன்னாங்க ஆனால் இங்கே நெறிமுறைப்படுத்துவதற்கு அப்படிங்கிற ஒற்றை வார்த்தை தான் சொல்லியிருக்கிறாங்க எதை நெறிமுறைப்படுத்துவதற்கு அப்படிங்கிற தெளிவை அவங்க கொடுக்கல அந்த தெளிவை கொடுத்துருக்கணும் இல்லையா கட்டாயமாக இதில் இரண்டு விஷயங்கள் நாமளே யோசிக்க வேண்டியிருக்கிறது ஒன்று மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கொடுத்திருக்கின்ற அந்த நிபந்தனைகளின்படி ஒரு வீட்டிற்கு ஒரு மின் இணைப்பு தான் கொடுக்க வேண்டும் ஒரே வீட்டிலேயே ஒரே வீட்டு எண் உள்ள ஒரு கட்டிடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வாழலாம் அப்படி இருக்கும்போது அவர்கள் தனித்தனி குடும்பங்களாக இருக்கிறார்கள் என்பதை நிரூபித்தால் அவர்களுக்கு புதிய மின் இணைப்பும் கொடுக்கலாம் அது வீட்டு உரிமையாளருடைய அனுமதியோடும் வாங்கலாம் வீட்டு உரிமையாளர் அனுமதிக்க மறுத்துவிட்டால் அவரே ஒரு இன்டமிரட்டி பாண்ட் எழுதி கொடுத்துட்டு அவரே ஒரு புதிய இணைப்பு வாங்கலாம் இதில் நீங்கள் ஆதார் அட்டையை இணைத்தாலும் இதில் பெரிய மாற்றம் வரப்போகிறதில்லை நீங்கள் எத்தனை வீடுகளுக்கு உரிமையாளர்களாக இருக்கிறார்கள் எத்தனை குடும்பங்கள் ஒரே கட்டத்தில் இருக்கிறது என்பதெல்லாம் வந்து ஆதார் அட்டையை இணைப்பதனால் மட்டுமே அது வந்து விடாது ஏன்னால் ஒரு வாடகைக்கு இருக்கக்கூடியவர் அவரே ஒரு க மின் இணைப்பு வாங்கியிருக்கலாம் இவைகள் எல்லாமே முன்னாடியே மின்சார வாரியத்தில் இந்த தகவல்கள் எல்லாம் இருக்கின்றது அந்த இந்த மின்சார வாரியத்தினுடைய விதிகளுக்கு முரணாக அவர்கள் மின் இணைப்பை கொடுக்கின்றார்கள் என்றால் அது மின் வாரியத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மின் 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 வாரியத்தில் இருக்கக்கூடிய என்ஜினியர்களோ அல்லது அங்கே இருக்கக்கூடியவர்கள் தான் காரணம் அது விதியை மீறுகின்றார்கள் என்றால் அப்படி அவர்கள் ஒரு வீட்டிற்கு ஒரு இணைப்புக்கு மேல் இருக்கக்கூடாது என்று நினைத்து அதற்கு ஆதார் கார்டை இணைத்தால் அதை கண்டுபிடிக்க முடியும் என்று நினைத்தாலும் அதுவும் பெரிய வெற்றியை தராது போல் இப்பொழுது இந்த மின் இந்த ஆதார் அட்டையை இணைப்பதற்கு டொமஸ்டிக் பவர் லூம்ஸ் அண்டு அக்ரிகல்ச்சர் ஹட் சர்வீசஸ் தான் கொடுத்துருக்காங்க இதில் ஹட் சர்வீசஸும் அக்ரிகல்ச்சர் சர்வீசஸும் இலவசமான இணைப்புகள் இதில் அவர்கள் அதில் அதில் வந்து அவர்களுடைய மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது அவர்கள் வந்து முழுமையான பத் இது என்னென்றால் இந்த இந்த எல்லாம் ஒரு ஐம்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் என்று பழைய காலத்தில் எடுக்கப்பட்ட இணைப்புகள் ஒரு முறை ரெண்டாயிரத்தி நாலிலே அவர்கள் இந்த மின்சார இலவச மின்சாரத்திற்கு நீங்கள் பணத்தை கட்டுங்கள் நான் அரசாங்கம் உங்களுக்கு பணத்தை அனுப்புகின்றோம் என்று சொன்னபோது அப்பொழுது நானும் மின்சார வாரியத்தில் இருந்தேன் திரு பூர்ணலிங்கம் அவர்கள் மின்சார வாரியத்தில் இருக்கும்போது இதற்கெல்லாம் சில நடவடிக்கைகள் எடுத்தார் அப்பொழுது இந்த அனுப்பிய அந்த மானியம் எல்லாம் திரும்பி வந்துவிட்டது அது சரியான விளாசம் இல்லை என்று திரும்பி வந்துவிட்டது ஏனென்றால் மின்சார வாரியத்தில் அந்த விவசாய மின் இணைப்புகளுக்கான தகவல்கள் வந்து சரியாக பராமரிக்கப்படவில்லை சரியாக இல்லை எனவே திரும்பி வந்துவிட்டது அதன் பிறகு அவர்கள் அதை மாற்றிவிட்டார்கள் மானியத்தை நொந்து நாங்கள் நேரடியாக கொடுக்கவில்லை நம் மின்சார வாரியத்துக்கே கொடுத்து விடுவோம் இலவச மின்சாரம் என்றே திரும்ப கொண்டு வந்து விட்டார்கள் ஒரே ஒரு முறை தான் அதை முயற்சி பா முயற்சித்து பார்த்தார்கள் முடியவில்லை திரும்ப வந்துவிட்டார்கள் எனவே இதில் ஆதார் அட்டையை இணைப்பதன் மூலமாகவும் இதை நடைமுறைப்படுத்த முடியாது ஏனென்றால் ஒருவேளை மக்களுக்கு என்ன பயம் என்றால் இந்த ஆதார் அட்டை பல்வகையிலும் அவர்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அவர்கள் ஆதார் அட்டையை இணைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுதும் நிறைய பேர் இதை எதிர்த்தார்கள் சுப்ரீம் கோர்ட்டு வரை சென்றார்கள் சுப்ரீம் கோர்ட்டு கூட அவர் சொன்னது நீங்கள் வற்புறுத்தி வாங்கக்கூடாது அவர்களே விருப்பப்பட்டு கொடுக்கப்பட்டு வாங்கிக்கொள்ளுங்கள் வ வற்புறுத்தக்கூடாது என்று தான் அதிகம் அவர்கள் ஆணையிட்டார்கள் ஆனாலும் அரசாங்கம் நீங்கள் இணைத்தால் தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நீடிக்கும் என்று சொல்லி அவர்கள் மக்கள் வேறு வழியில்லாமல் செய்தார்கள் எனவே இவர்களுக்கும் மக்களுக்கும் வந்து இந்த ஆதார் அட்டையை இணைப்பதன் மூலமாக நமக்கு இலவச மின்சாரம் கிடைக்கக்கூடிய மின் இணைப்புகள் விவசாய மின் இணைப்புகள் பாதிக்கப்படுமோ என்கின்ற அச்சம் வரலாம் இதை வந்து வெளிப்படையாக அரசாங்கமே வெளிப்படையாக சொல்லலாம் நாங்கள் எடுப்பது வந்து என்னென்ன காரணங்களுக்காக இந்த அட்டையை நாங்கள் இணைக்க இணைக்க விரும்புகின்றோம் இதன் மூலமாக மின்சார வாரியத்துக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் நோர்வோர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று அவர்கள் வெளிப்படையாக சொன்னால் அது ஒரு மக்களுக்கு ஒரு வகையில் தைரியத்தை கொடுக்கும்